ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலகின் மிக ஆபத்தான நாயான பிட்புல் நாயும் ஆப்பிரிக்காவில் மிகவும் ஆபத்தான விலங்குகளான ஒன்றான இந்த காட்டு பன்றியும் நேருக்கு நேர் மோதுனா யார் ஜெயிப்பா? உண்மையிலே இந்த ரெண்டு விலங்குகளும் நேருக்கு நேர் மோதுனா அந்த சண்டை பயங்கரமா இருக்கும். ஏன்னா அந்த ரெண்டு விலங்குகளுமே அவ்வளவு ஆபத்தான ஆக்ரோஷமான விலங்குகள். இந்த ரெண்டு விலங்குகளை யார் ஜெயிப்பான்னு சரியா சொல்லணும்னா அதுக்கு ரெண்டுக்குள்ள வேகம், நுண்ணறிவு, தாக்கம், திறன் அப்படின்னு எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா மட்டும் தான் சரியா சொல்ல முடியும். முதல்ல இது ரெண்டுக்குள்ள உடல் அளவை ஒப்பிட பார்ப்போம். முதல்ல ஒரு பிட்புல் நாயை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 11-21 அங்குகள் நீளமோ 35-70 பவுண்டு வரைக்கும் இடையுள்ளதா இருக்குமா. இன்னொரு பக்கம் காட்டு பன்றியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 அடி உயரமோ, அதாவது 1.2 மீட்டர் அளவுக்கு உயரமா இருக்குமா. அது மட்டும் இல்லாம அதிகபட்சமா கிட்டத்தட்ட 300 பவுண்டு வரைக்கும் எடையுள்ளதா இருக்குமா. உடல் அளவு ஒப்பிட்டு பார்க்கும்போது பிட்புல் நாயை விட கிட்டத்தட்ட பல மடங்கு காட்டு பன்றிகள் பெருசா இருக்கு. சரி, அடுத்தது ரெண்டுக்குள்ள கடிசக்தியை பார்ப்போம். சண்டையில கடிசக்தி ரொம்ப முக்கியம். ஒரு பிட்புல் நாயை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 240-330 பிஎஸ்ஐ அழுத்தத்துல கடிக்க முடியுமா. பிட்புல் நாய்க்கு உண்மையிலேயே கடிக்கும் திறன் பயங்கரமா இருக்கும். இயற்கையாகவே அதோட வாயோட தசை நரங்கள் ரொம்ப வலுவா கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு கடி கடிச்சுன்னு வைங்களேன், அந்த கடி அவ்வளவு சீக்கிரம் விட்டுறாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இந்த பிட்புல் நாய். அதே நேரத்தில் ஒரு காட்டு பன்றியை அவ்வளோ லேசாக இடப்பட்டுறாதீங்க. ஒரு காட்டு பன்றியால் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட 300 பிஎஸ்ஐ அழுத்தத்தில் கடிக்க முடியுமா. கடிக்கும் திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிட்புல் நாய்க்கு சரிக்கு சமமாக இந்த காட்டு பன்றிகள் கடிக்குமா. அது மட்டும் மூலமாக இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பயங்கரமான ஆயுதமும் இருக்கு. இதோட கூர்மையான ரேசர் போடுற தந்தங்கள் ஒரு ஆரோக்கியமாக நல்லா வளர்ந்த ஒரு காட்டு பன்றிக்கு 10 அங்குலம், அதாவது கிட்டத்தட்ட 25 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு பயங்கரமான ஒரு தந்தங்கள் வச்சிருக்கு. சரி, அடுத்து வேகத்தை பார்ப்போம். காட்டு பன்றியை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேகமானதா, அதாவது ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியதா. 48 கிலோமீட்டர் ஸ்பீட்னா யோசிச்சு பாருங்க. அதே நேரத்தில் ஒரு பிட்புல்ல பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா கிட்டத்தட்ட 30 மைல் வேகத்துல ஓடக்கூடியதா. என்னதான் பிட்புல் நாய் வேகமா ஓடினாலும் காட்டு பன்றிகள் அதை விட பயங்கரமா ஓடக்கூடியது. வேகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா காட்டு பன்றிகள் தான் முதலிடத்தை பிடிக்குது. இது ரெண்டுக்குள்ள போர்த்திறனை பார்ப்போம். பிட்புல் நாயை பொறுத்த வரைக்கும் முதல் அதோட கடி தான் அதோட போர்த்திறன். அதாவது ஒரு கடி கடிச்சுன்னா அது துண்டா வர வரைக்கும் அதை விடாது. அந்த அளவுக்கு இறுகி பிடிச்சி கடிச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அதோட பற்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் கூர்மையாவும் இருக்கும். பிட்புல பொறுத்த வரைக்கும் அதோட கடி சக்தியை வச்சுதான் அது முழுக்க முழுக்க தாக்கும். இருந்தாலும் அந்த கடி ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒரு காட்டு பன்றி பொறுத்த வரைக்கும் உண்மையிலே இது ரொம்ப ஆபத்தான ஒரு விலங்கு. ஏன்னா எந்த நேரத்தில் தாக்குன்னு யாராலும் சொல்ல முடியாதான். மனிதர்களும் பல தடவை தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்களாம். இதோட போர்த்தனை பொறுத்த வரைக்கும் இதோட கடி சக்தி, இதோட கூர்மையான தந்தங்கள் இது ரெண்டே வச்சுதான் பயங்கரமா தாக்குமா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு விலங்குமே எவ்வளவு ஆபத்தான விலங்குகள். சரி, முடிவு கூறுவோம். இந்த ரெண்டு ஆபத்தான விலங்குகளும் நேர்களின் மோதுனா யார் ஜெயிப்பா? பிட்புல் நாய்கள் ரொம்ப ஆபத்தானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அது காடுகள்ல பழக்கப்பட்டது இல்ல. ஆனா ஒரு காட்டு பன்றியை பொறுத்த வரைக்கும் இயற்கையாவே காடுகள்ல வாழ்ந்து இந்த வேட்டையாடி பழக்கப்பட்டது. சரி, இது ரெண்டு நேர்களின் மோதுன்னு வைங்களேன், பிட்புல் நாய் காட்டு பன்றியை பயங்கரமா கடிச்சு சேதப்படுத்தும். என்னதான் கடிச்சு சேதப்படுத்தாலும் ஒரு காட்டு பன்றிக்கு பெரிய சேதத்தை கொடுக்க முடியாது. அதுக்கு காரணம் காட்டு பன்றியோட பயங்கரமான கடினமான தோல். ஒரு பிட்புல் நாயை பொறுத்த வரைக்கும் ஒரு லேசான மெல்லிய தோலை கொண்டிருக்கு. காட்டு பன்றி ஒரு பிட்புல் நாயை ஒரே அழுத்தத்தில் கடிக்கக்கூடியது. அப்படி பார்த்தா பிட்புல் நாய் பயங்கரமா சேதம் அடையும். அது மட்டும் இல்லாம அதோட கூர்மையான தந்தங்களையும் எக்ஸ்ட்ரா ஆயுதமா வச்சிருக்கு. அதை வச்சு தாக்கும் போது கண்டிப்பா ஒரு பிட்புல் நாய் இறக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. பிட்புல் நாய் ஆபத்தானதா இருந்தாலும் ஒரு காட்டு பன்றி கூட நேருக்கு நேரா மோதும் போது கண்டிப்பா ஒரு பிட்புல் நாயால ஒரு காட்டு பன்றி ஜெயிக்கவே முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.